Hello students, exercise 1.4 la last video la or 5 sums nu paathom remaining 3 sums nu indha video la paakalam. So 1.4 la vandha pathina 5th sum romba mukkiyamaanadhu sin x matrum cos x idanudaiya valaivarai la eppadi varaiyirundhadhu inga nama paakaporam. So mudhalavadhaaga sin x valaivarai eppadi varaiyirundhadhu abingiradhu paarenga. So both tamil medium and english medium ellarume neenga paathukalam clear ah. So point pathina mele vandu na or idhula vandu nama point plot panni potta na nama konjam elimiya irukum idhula. So or 9 point vandu idhula vandu na potruken pathinga appadina minus 2 pi la aarambichu 2 pi varaiki. So mudhalavadhu pathinga idhellame radian la dhaan nama vandu konjam kuduthirukanga. Neenga vandu radian vechi dhaan nama vandu varayanum. Ipa radian ku degree medhippu enna angiradha mudhal therinjikonga. Pi by 2 appadina 90 degree, pi na 180 degree, 3 pi by 2 na 270 degree pa 2 pi அப்படினா 360 அதே இது மைனஸ்ல கொடுத்திருப்பாங்க மைனஸ் 90 டிகிரி மைனஸ் 180 மைனஸ் 270 மைனஸ் 360 டிகிரி இந்த மதிப்பெல்லாம் நம்ம முக்கோணவியல் வரும்போது நம்ம பாப்போம். சோ sin 0 டிகிரி 0 எப்பயுமே உங்களுக்கு தெரியும். sin 90 டிகிரி pi by 2 வந்து 1 sin பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா pi மதிப்புமே 0 தான். 1 pi 2 pi 3 pi 10 pi 100 pi 1000 pi any pi மதிப்பு வந்து 0 தான். மைனஸ்ல இருந்தாலும் சரி பிளஸ்ல இருந்தாலும் சரி. So minus 2 pi 0, pi minus pi 0, pi 0, 2 pi 0, all are 0. 90 degree is 1, 3 pi pi 2, 3 pi pi 2, 270 degree answer is minus 1. So what is the answer? We will see the answer in the first place. If you look at the negative side, minus 90 degree is minus 1. Sin of the degree is what you know? Sin of minus x equal to minus sin x. அப்ப pi by 2 minus pi by 2 நீங்க கொடுத்தீங்கன்னா minus sin pi by 2 வரும். அப்ப minus 1. 3 pi by 2 கொடுத்தீங்க அப்படின்னா minus 3 pi by 2ங்கிறது minus sin 3 pi by 2. அப்ப minus of minus 1 ஆன்சர் என்ன வந்துடும் plus 1. ஸோ அட்டவணையை தெளிவாக நீட்டாக போட்டுக்கிட்டீங்கன்னா படம் ரொம்ப ரொம்ப ஈஸி. படத்தில் பாருங்க ஃபர்ஸ்ட் 0 டிகிரி என்ன 0. பை எல்லா பையுமே 0 தான். அப்ப minus 2 pi minus pi pi 2 pi எல்லாமே 0 டிகிரி பாயிண்டாக நான் குறிச்சுக்கிறேன். 90 டிகிரி 1. சைன் எக்ஸ் மதிப்பும் காஸ் எக்ஸ் மதிப்பும் மைனஸ் ஒன்னுக்கும் பிளஸ் ஒன்னுக்கு இடையில தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஒய்ஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே மதிப்பு தான் போட்டிருப்பேன் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன் மட்டும்தான் போட்டிருப்போம். ஸோ 90 டிகிரினா ஒன்றுப்பா 180 டிகிரி 0 270 டிகிரினா மைனஸ் 1 360 டிகிரி அப்படின்னா என்னது 0 டிகிரி. அதே இது அப்படியே ஆப்போசிட் இதனுடைய ஆப்போசிட்ல வரும் சைன் மைனஸ் 90 டிகிரி அப்படின்னா மைனஸ் 1 மைனஸ் பை 0 மைனஸ் 270 டிகிரி அப்படிங்கிறப்ப பிளஸ் 1 மைனஸ் 2 பை மதிப்பு 0. ஸோ புள்ளியை குறிச்சிட்டோம். கிராஃப் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பாருங்க. வளைவரை எப்படி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுலாம் நீங்க. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் சைனக்ஸ் படத்தினுடைய வளைவரை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு 4 சப்டிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க அது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்ப நான் பார்த்துக்கோங்க சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் முதலே சொன்னோம். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது என்னது மைனஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த மதிப்புகளை பிரதியிட போகிறோம். அப்போ பிரதியிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைன் எக்ஸ் படத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 மதிப்புகளும் அப்படியே ரெண்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மதிப்புகளும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மதிப்புகளும் ரெண்டு மதிப்புகளும் இடமாற்றி அப்படியே வரப்போகுது நமக்கு. பொண்ணுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 0 கொடுத்தீங்கன்னா 0 தான். பை எல்லா மதிப்புமே எப்பயுமே 0 தான். இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம். பை பை 2 கொடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் பை பை 2. மைனஸ் பை பை 2னா என்னது மைனஸ் சைன் பை பை 2. அப்போ வட என்ன வரும் மைனஸ் 1. அதே மாதிரி 3 பை பை 2 கொடுத்தீங்கன்னா மைனஸ் சைன் 3 பை பை 2 ஆன்சர் என்ன வரும் பிளஸ் 1. மைனஸ் பை பை 2 உள்ள பிரதிட்டீங்கப்பா எக்ஸுக்கு பதிலாக அப்போ என்ன ஆயிரும் சைன் பிளஸ் பை பை 2 ஆயிரும். சைன் 90 டிகிரி மதிப்பு 1. அதே மாதிரி மைனஸ் 3 பை பை 2 கொடுத்தீங்க அப்படின்னா பிளஸ் 3 பை பை 2 ஆயிரும். ஆன்சர் வந்து என்ன வரும் மைனஸ் 1. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ். சைன் எக்ஸோட ஆப்போசிட் கர்வ். ஸோ இதை யூஸ் பண்ணியே நம்ம போட்டலாம். இங்கே என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைடில் நீங்கள் இங்கே பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா அதுதான் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இங்கே பை பை 2ல பார்த்தீங்கன்னா மேலே பாயிண்ட் வச்சிருக்கோமா இங்கே கீழே வந்து பாயிண்ட் வச்சுக்கலாம். பை பார்த்தீங்கன்னா பை எல்லா பையிலையுமே எப்பயுமே வந்து என்ன வந்துடும் 0 வந்துடும். 3 பை பை 2ல கீழே பாயிண்ட் வச்சுருக்கோம் இங்கே மேலே பாயிண்ட் வச்சுக்கோங்க.
மைனஸ் ஃபைவ் பை டூவில் கீழே பாயிண்ட் வச்சுருக்கோம், அப்போ இதில் மேலே மைனஸ் த்ரீ பை டூவில் இங்கே மேலே வச்சுருக்கோம், அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த கர்வை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஃபார் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிற கிராஃபும் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிற கிராஃபும் ரெண்டுமே சேம் தான்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸும் மைனஸ் சைன் எக்ஸும் ரெண்டுமே கிராஃப் சேம் தான். ஸோ இது சைன் எக்ஸ், இது மைனஸ் சைன் எக்ஸ் சொல்லலாம், அல்லது சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சொல்லி கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை இதை வரையணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் சைன் எக்ஸுக்கு சமம். அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கிட்டு இருக்கேன், மைனஸ் சைன் எக்ஸ் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ மைனஸ் ரெண்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிற கிராஃப் வந்து கிட்டத்தட்ட என்னதுதான், சேம் அஸ் சைன் எக்ஸ். ஸோ சைன் எக்ஸ் கிராஃப் நம்ம என்ன போட்டோமோ அதே கிராஃபை திரும்ப நீங்கள் இதுக்கு போட்டிங்கன்னா அதுதான் மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிற கிராஃப். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சப்டிஷன் ஃபோர்த் சப்டிஷன் ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் ஆஃப் பை பை டூ பிளஸ் எக்ஸ், சைன் ஆஃப் ஃபைவ் பை டூ மைனஸ் எக்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்பா. சைன் ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸ்னா நம்ம படிச்சிருப்போம், ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷில் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது நிரப்பு கோணங்களின் விகிதங்கள் அப்படின்னு தமிழில் படிச்சிருப்பீங்க. சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி சைன் பை பை டூ பிளஸ் எக்ஸ் மதிப்பும் இதுதான் வரும், காஸ் எக்ஸுக்கு சமமாக இருக்கும். நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் அதை பற்றி படிப்போம். ஸோ இந்த ரெண்டு கிராஃப் வரைகிறதுக்கு நீங்கள் என்ன வரைஞ்சா போதும், ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸுங்கிற கிராஃப் வரைஞ்சா போதும். ஸோ காஸ் எக்ஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் அட்டவணை போட்டுட்டேன். இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதிப்புகள் என்ன அப்படிங்கிறது எழுதணும். சைன் காஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஸ் ஜீரோ மதிப்பு என்ன வந்துடும், ஒன்று. காஸ் ஜீரோ மதிப்பு ஒன்று. சைனை பொறுத்த வரைக்கும் பை எல்லாமே ஜீரோ போட்டோமா, அதே மாதிரி காசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை பை டூ வந்து மதிப்பு எல்லாமே ஜீரோ வரும், அதாவது ஈவன் சாரி ஆடு பை பை டூ, அதாவது ஒன் பை பை டூ த்ரீ பை பை ஒற்றைப்படை பை பை டூப்பா, ஒன் பை பை டூ த்ரீ பை பை டூ ஃபைவ் பை பை டூ, அதே மாதிரி இங்கே மைனஸ் பை பை டூ மைனஸ் த்ரீ பை பை டூ மைனஸ் ஃபைவ் பை பை டூ அந்த மதிப்பு எல்லாமே ஜீரோ. ஸோ பை பை டூ த்ரீ பை பை டூ மைனஸ் பை பை டூ மைனஸ் த்ரீ பை பை டூ மதிப்பு எல்லாமே என்ன பண்ணிக்கிறேன் நான் ஜீரோன்னு போட்டுக்கிறேன். இப்போ காசோட மதிப்பு பார்த்தீங்கன்னா காசு ஜீரோ மதிப்பு நம்ம ஒன்று, காசு பை மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று வரும், நூற்றி எண்பது டிகிரி காசு நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் ஒன்று. காசு டூ பை முந்நூற்றி அறுபது டிகிரி மதிப்பு என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் ஒன்று வரும். இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் பைன்னு ஆன்சர் வந்து இதனுடைய ஆப்போசிட் வரும்னு நினைக்காதீங்க. காசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இரட்டை சார்பு ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் என்னது, காஸ் எக்ஸ்க்கு ஈக்குவல், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ நீங்கள் இங்கே மைனஸ் கொடுத்தாலுமே இங்கே ப்ளஸுக்கு என்ன விடையோ அதே விடை தான் இங்கே திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அப்போ காஸ் மைனஸ் ஃபையும் ஆன்சர் மைனஸ் ஒன்று தான், காஸ் டூ ஃபை மதிப்பு என்ன தான் ப்ளஸ் ஒன்று தான். இந்த பக்கம் என்ன மதிப்பு இருக்கோ அதே பக்கம் அதே மதிப்பு தான் இங்கேயுமே இருக்கும். ஸோ புள்ளிகளை நம்ம குறிச்சுக்கிடலாம். ஜீரோனா காஸ் ஜீரோ அப்படின்னா ஒன்று, பை பை டூ மதிப்பு ஜீரோ, பை பை டூ த்ரீ பை பை டூ மைனஸ் ஃபை த்ரீ பை பை டூ இது எல்லாமே மதிப்புமே என்னது ஜீரோ. அப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஃபை பை டூ மதிப்பு ஜீரோனா காஸ் ஃபை மதிப்பு எவ்வளோ வரும், மைனஸ் ஒன்று. காஸ் டூ பை மதிப்பு என்ன வரும், ப்ளஸ் ஒன்று. இந்த பக்கம் என்ன பாயிண்ட் குறித்தோமோ அதே பாயிண்ட் தான் திரும்பவும் குறிக்க போகிறோம். ஸோ காஸ் மைனஸ் பை மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், மைனஸ் ஒன்று தான் வரும். காஸ் ஆஃப் டூ மைனஸ் டூ பைங்கிற மதிப்பு என்ன வரும், ப்ளஸ் தான் வரும், ப்ளஸ் ஒன்று தான் வரும். காஸ் மதிப்பும் சைன் மதிப்பும் மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் இடையில தான் இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராஃப் பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஒய்ஹெச்சுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே படம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் எயித் சம் பார்க்க போகிறோம். ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸுங்கிற கிராஃப் கொடுத்துருக்காங்கப்பா. சைன் எக்ஸ் யூஸ் பண்ணி சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸினுடைய கிராஃப் வந்து நம்ம வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ மாடுலஸ் எக்ஸோட டெஃபினிஷன் நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க, மாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ. எக்ஸ் மிகையாக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு சமமாக இருக்கும், குறையனா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் எக்ஸுக்கு சமமாக இருக்கும். அப்போ சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து மிகையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் மாட் எக்ஸ் சைன் எக்ஸுக்கு சமமாக இருக்கும். எக்ஸ் வந்து குறையாக இருந்துச்சு அப்படின்னா
x க்கு பதிலா என்ன போடுவோம் minus x போடுவோம் sin of minus x ங்கிறது என்னது minus sin x சோ கிட்டத்தட்ட sin x யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணப் போறோம் வரைய போறோம் சோ இப்ப sin x உங்களுக்கு ஷார்ட்டா டக்குன்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க x அச்சு y அச்சு சோ முதல்ல வந்து நான் sin x னுடைய கிராஃப் போறேன் அதுக்கு அடுத்து நாம என்ன பண்ணலாம் sin of modulus x னுடைய கிராஃப் வந்து நம்ம போடலாம் சோ sin x னுடைய கிராஃப்க்கு பாத்தீங்கன்னா இங்க 4 பாயிண்ட் இங்க 4 பாயிண்ட் குறிப்போம் pi/2 pi 3 pi/2 2 pi அதே மாதிரி இங்க minus pi/2 minus pi minus 3 pi by 2 minus 2 pi so sin 90 மதிப்பு நமக்கு தெரியும் sin 90 மதிப்பு என்ன வரும் 1 so point வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரும் sorry sin 0 மதிப்பு ஆரம்பிக்கும் 0 மதிப்பு 0 sin 90 மதிப்பு 1 pi எல்லா pi மே எப்பமே என்ன வந்துரும் கண்டிப்பா 0 வந்துரும் so அப்ப இதனுடைய படம் பாருங்க pi மதிப்பு 0 3 pi by 2 அப்படினா minus 1 வந்துரும் minus pi by 2 னா minus 1 minus 3 pi by 2 னா plus 1 so sin x ஓட படத்தை பாருங்க பா 0 ல ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படினா sin x ஓட படம் போடுறோம் இத யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணப் போறோம் sin of modulus x படத்தை போட போறோம் so again நான் குறிச்சுக்கிறேன் pi by 2 pi 3 pi by 2 அண்ட் 2 பை அதே மாதிரி இங்கிட்ட பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை டூ மைனஸ் பை மைனஸ் த்ரீ பை பை டூ மைனஸ் டூ பை மைனஸ் ஒன்று டூ ப்ளஸ் ஒன்று ஸோ மிகை பகுதியில் சைன் எக்ஸ் வந்து இப்போ எக்ஸ் வந்து மிகையாக இருந்துச்சு அப்படின்னா சைன் எக்ஸ் இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே திரும்ப வரும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை பை டூனா ஒன்று தான் பை பையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து என்ன தான் ஜீரோ தான் த்ரீ பை பை டூனா என்ன வந்துடும் மைனஸ் ஒன்று வந்துடும் இப்போ நாம எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிட போறோம்னா மைனஸ் நம்பரா பிரதியிட போறோம் அப்ப நெகட்டிவ் அப்படின்னா எதுக்கு சமம் மைனஸ் சைன் எக்ஸுக்கு சமம் அப்ப உதாரணத்துக்கு நீங்க மைனஸ் பை பை டூவை பிரதிட்டீங்கன்னா மைனஸ் சைன் மைனஸ் பை பை டூ அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா சைன் பை பை டூக்கு சமமாக இருக்கும் அப்ப நீங்க ரைட் ஹேண்ட் சைடு இது வந்து நம்ம இப்போ போடக்கூடிய கிராஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் ஆஃப் மாடல் எக்ஸ் படம் போட போறோம் சைன் ஆஃப் மாட் எக்ஸ்னுடைய படம் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா ஸோ மிகை பகுதியினுடைய கிராஃப் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல் போட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம சைன் எக்ஸ்க்கு என்ன படம் வருதோ அதுதான் மிகைப்பகுதிக்கு இங்கேயுமே அப்படியே தான் வரும் இதுதான் மிகைப்பகுதிக்கு இதே படம் அப்போ குறைப்பகுதிக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே மைனஸ் போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆயிடுது ப்ளஸ் ஆயிடுது அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பாயிண்ட் குறிச்சிங்களோ அதே தான் திரும்பவும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும் ஸோ அப்போ மைனஸ் பை பை டூனாலும் என்ன தான் வரும் ப்ளஸ் ஒன்று தான் வரும் த்ரீ பை பை டூ அப்படி மைனஸ் த்ரீ பை பை டூனாலும் என்ன வரும் மைனஸ் ஒன்று இந்த பக்கம் என்ன படமோ அதே தான் திரும்பவும் இந்த பக்கம் வரும் ஸோ அப்போ படம் பாருங்க ஸோ இதுதான் சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ்னுடைய வரைபடம் ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க நோட்டில் போட்டுக்கோங்கப்பா ஒன்று புள்ளி நாலில் ஏழாவது கணக்கு பாருங்க செவன்த் சம் ஒய் கோல்டு மாடுலஸ் எக்ஸ்ங்கிற கிராஃப் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ஒய் கோல்டு மாடுலஸ் எக்ஸ் ஒய் கோல்டு மட்டி எக்ஸ்னுடைய வரைபடம் மொதல் வரைஞ்சு காட்டிடுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் ஒய் கோல்டு மட்டி எக்ஸ்னுடைய வரைபடம் முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸோ மட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னா முதல் நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொன்றுக்கு இரண்டு படம் போடணும்ப்பா ஸோ முதல் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிற படத்தை நான் வரைய போகிறேன் ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸோட என்ன பண்றாங்க ஒன்னா மைனஸ் பண்றாங்க ஸோ அப்போ நம்ம கிராஃபை வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நகட்டணும் ஸோ இந்த இடத்துல வரும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று இதோட ஒன்னை கூட்டுறாங்க ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மேலே போயிடும் ஏற்கனவே கிராஃப் எங்க இருக்கு இந்த பொசிஷன்ல இருக்குப்பா ஸோ பிளஸ் ஒன்னு போட்டிருக்காங்க ஸோ அப்போ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம் ஸோ இதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாடக்ஸினுடைய கிராஃபை எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணுறாங்கப்பா ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாயிண்ட்டை நகட்டணும் எக்ஸோட ஒன்று மைனஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு நகட்டணும் எக்ஸோட ஒன்று ஆட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிராஃபை நகட்டணும் ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற கிராஃப் இது தான் அடுத்து மைனஸ் ஒன்று கிராஃபோட மொத்த எஃப்ஆப் எக்ஸோட ஒன்று மைனஸ் பண்ணுறாங்க அப்போ டவுன்வர்ட்ஸ் ஒரு யூனிட் என்ன பண்ணணும் கீழே மைனஸ் பண்ணணும் ஏற்கனவே உள்ள பாயிண்ட் இது ஒரு யூனிட் கீழே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று இந்த இடத்துல வரும் அப்போ
modulus of x plus 1 minus 1 இன்னுடைய வரைபடம் அடுத்து modulus of x plus 2 minus 3 பாருங்க modulus of x plus 2 2 unit வந்து உள்ள வந்து add பண்ணிக்காங்க அப்ப left hand side வந்து 2 unit வந்து நம்ம நகட்டணும் 2 unit நம்ம நகட்டறோம் அப்ப modulus of x plus 2 ஓட படம் வந்து first நான் போட்டுக்கிறேன் modulus of x plus 2 ஓட படம் போட்டோம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணனும் minus 3 அப்படினா 3 unit கீழ நகட்டணும் சோ ஏற்கனவே படம் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் 3 யூனிட் நம்ம கீழே நகட்டணும்ப்பா ஸோ அப்போ பாருங்க மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 ஸோ பாயிண்ட் வந்து 1 2 3 இந்த இடத்துல வரும் ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் 3னுடைய வரைபடம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் 3னுடைய வரைபடம் ஸோ பயிற்சி 1.4 உள்ள அனைத்து சமம் நம்ம இதில் போட்டு முடிச்சிட்டோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்